ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஷாப்பிங் விளாக் தான் பார்த்துட்ருக்கோம். நான் எங்கே போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற ஏகே அகமத், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் தான் இது. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே வந்து இந்த ஷாப் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஷாப் தான் நாங்கள் ரெகுலராக சாரீ எடுக்க போவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடி வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்து இங்கே வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க. அதாவது வந்து மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் கிளாஸ் எல்லா வகையான மக்களுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேஎம்எஸ் தான். மதுரையில் ரொம்ப 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 ஃபேமஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அடிப்பொலி சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஆடியில் வந்து ஆடி தலைவலில் நிறைய சாரீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகே எம்எஸ் வாங்க. ஸோ சாரீ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு சம்மர் வரதுனால காட்டன் சாரீ எடுக்கணும்னு காட்டன் செக்ஷனில் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரோஸ் கலர், பஞ்சு பட்டை கலர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து பாட்டில் க்ரீன் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இதெல்லாம் செலக்ட் பண்ணேன். பட் ஆனால் நடந்தது வேறு, நிறைய அப்படியே மாறி 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 போயிட்டே இருந்தாங்க. ஸோ வேறு வேறு கலர்ஸு, வேறு வேறு சில்க் அப்படின்னு சொல்லி மாறி போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் இங்கே இருக்குது. ஸோ எல்லா வகையான சாரீஸ் இருக்கிறதுனால நம்ம காட்டன் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனாலும் காட்டனில் மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ எல்லாத்துலேயும் தவி 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 நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ பாருங்கள், குபேரப்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் குபேரப்பட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 600 இருந்தது குபேரப்பட்டு. ஸோ மோஸ்ட்லி நான் நினச்சேன் 800 தான் ஸ்டார்டிங், பட் ஆனால் 600 இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே குபேரப்பட்டு தான். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லாருமே யூனிஃபார்ம் சாரீஸ் கூட இங்கே எடுத்துக்கலாம். பல்க்காகவும் இங்கே எடுக்கிறாங்க. ஸோ பல்க்குக்கு தனியாக ஷாப் இருக்குது, பட் இங்கே வந்து கேட்டாலும் தருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தேவசேனா சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு 100 இருந்துச்சு. 100 ஒரே ஆள் எடுத்துட்டாங்க. ஒரு பீஸ் கூட கிடைக்கல. நான் ஒரு பீஸ் எடுக்கலாம்னு நினச்சேங்க, பட் கிடைக்கல. அவங்க எல்லாமே மொத்தமாக அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து நாங்கள் காட்டன் தான் எடுக்க வந்தோம், பட் ஆனால் ஒரு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்காக வந்து இந்த ஒரு சாரீ எடுத்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி புட்டா புட்டாவாக இருந்த மாதிரி இந்த சாரீ வச்சுருந்தாங்க, பட் எங்களுக்கு அந்த சாரீ தான் வேணும் அப்படின்னு சொல்லவும் அந்த ஷாப்பில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தனால இது வந்து புதுசாக ஒரு பண்டில் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பண்டிலை தூக்கி போட்டாங்க பாருங்கள். கலர்ஸ் எல்லாம் சும்மா நச்சு நச்சுன்னு இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கலெக்ஷன். நான் இடையில இடையில வேறு இருக்கிற எல்லா சாரியும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன், பட் நாங்கள் வந்து பார்த்த சாரீ இந்த சாரீ தான். ஒயிட் வித்து மைல் கலரில் இருந்தது, ஒரு ரமா ப்ளூவில் இருந்தது, அப்புறம் ரெட்டில் இருந்தது, ஒயின் கலர் இருந்தது, பிங்க் கலர் இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் இருந்தது. ஸோ அதனால் எங்கள் பாட்டிக்கு வந்து நான் ரெட் கலரும் அந்த ராமா க்ரீன் இருந்துச்சுலையா, ஒயிட் வித் ராமா க்ரீன், இது ரெண்டும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டையும் விரிச்சு காமிச்சு சொல்லியிருந்தோம். அந்த அண்ணன் வந்து ரெட்டு வந்து விரிச்சு காமிச்சிட்ருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன். ஆனால் அவகிட்ட நிறைய ரெட் காம்பினேஷன் இருக்கிறதுனால அவ வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன். ஸோ இந்த சாரியில் இந்த டிசைனில் இது ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்தது. இந்த ஒரு பண்டில் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு நாங்கள் இந்த சாரீ எடுத்துகிட்டு போகும்போதே எல்லோரும் எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த இடத்த சொல்லிட்டோம். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் கண்டினியூ